ஹலோ நண்பா, வெல்கம் டு விபிடெக் தமிழன். இந்த சேனலில் உங்களுக்கு சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப். ஹலோ நண்பா, ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம சொல்கிற இந்த ரம்மி மாஸ்டர் டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏர்ன் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இதுதான் நண்பா என்னோடய வித்ரால் ப்ரூஃப்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா, வெல்கம் டு வேபெடெக் தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம் நண்பா. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1000 ரூபீஸ் ஒரு பர் செக்ஷனுக்கு ஏர்ன் பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் ப்ளே பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஒரு நாளைக்கு 4000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஒரு 50K கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 50K இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு அதாவது ஒரு செஷனுக்கு 1000ன்றப்போ 4 தடவை 4000 ஆயிடுது. அதுவே ஒரு மந்த்துக்கு 1,20,000 ஆயிடுது நண்பா. இதுவே வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ண 50,000 மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 70K ஈஸியாகவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே 70K ஏர்ன் பண்ணிடலாம் நண்பா ஒரு மந்த்துக்கே. இப்போ இன்னொரு ட்ரிக்கும் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மந்த்துக்கே 70,000 இருப்போ ஒரு இயர்க்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு வந்து மைனஸ் பண்ணப்போ ஒரு மாதத்துக்கு 70K, பேலன்ஸ் இருக்க மிச்ச 11 மந்த்துக்கும் 1,20,000 கிட்டே ஏர்ன் பண்ணிடலாம் நண்பா. ஸோ அதான் என்னோடய கேல்குலேஷன், நீங்களே பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் கண்ட்ரோலாக ஒரு நாளைக்கு 4000 இருப்போ, அதோ ஒரு செஷனுக்கு 1000ஓடையே நீங்கள் லீவ் பண்ணிட்டீங்கனாலே நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 1 இயருக்கு 40,000 கிட்டே ஏர்ன் பண்ணிடலாம் நண்பா. சரி, நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சிம்பிளாகவே இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 50K கிட்டே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு செஷனுக்கு 1000 இருப்போ ஒரு 4 செஷன் விளையாண்டிங்கன்னா 4000 ருபீஸ் ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிடலாம். ஒரு செஷனுக்கு 5 மினிட்ஸ் போதும் நண்பா. நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், ஆவரேஜாக ஒரு 7 லேக்ஸ் கிட்டேயாவது ஏர்ன் பண்ணிடலாம் நண்பா ஒரு இயருக்கு. ஸோ நீங்கள் மற்ற இன்கம்மை விட இது ஒரு பெரிய இன்கம்மாக இருக்கும் நண்பா. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு கேம் ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஹலோ நண்பா, வெல்கம் டு வேபெடெக் தமிழன். ஸோ நம்ம இன்றைக்கி ரம்மி மாஸ்டர் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னதை மைண்டில் வச்சுட்டு, ஸோ நல்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா. ஸோ நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் இந்த ஆப்லேருந்து. ஸோ நீங்கள் இன்னும் ரம்மி மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணலன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு அபோவ் ஒரு 20K இல்லை 10K அபோவ் ப்ளே பண்ணிங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ நான் சொன்னேன், இந்த கேல்குலேஷன்ஸு மைண்டில் வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ட்ரிக் பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே லாஸ்ட்டாக வந்திருக்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா டைகரில் தான் பெட் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா, லாஸ் பண்ணியிருக்கோம், பட் நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் பெட் வந்து நம்ம 3x யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ அங்கே லாஸ்ட்டில் டை இருக்கிறதுனால நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நண்பா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ட்ரிக்கு மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சொன்னேன் அந்த கேல்குலேஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு சூப்பரான இன்கம் ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ நீங்கள் இந்த ரம்மி மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பா இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு இங்கே டைகர் இருக்குது. ஸோ நான் அதில் 300 பெட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ் ஆனேன், இந்த 100 ட்ரிப்ளெக்ஸ் பண்ணி பெட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, வின் பண்ணிட்டோம் நண்பா. இதான் நண்பா ட்ரிக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. இந்த ட்ரெண்ட் பேட்டர்னில் லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதில் தான் நம்ம பெட் பண்ண போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி சூப்பராகவே வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ட்ராகன் இருக்குது. ஸோ அதனால் நான் ட்ராகனில் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ 100 பெட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஒரு வேளை லாஸ் ஆகுதுன்னா 300, அதாவது நெக்ஸ்ட் பெட்டு 3x பண்ணணும். இதான் நண்பா ட்ரிக்கு. ஸோ இப்போ லாஸ் பண்ணியிருக்கோம், நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு பெட்டு 3x யூஸ் பண்ணி பெட் பண்ணுறேன். ஸோ இங்கே டைகர் இருக்குது. ஸோ நான் டைகரில் பெட் பண்ணுறேன் 300.
சரி, நீங்கள் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லா இடத்துலையும் நான் ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நண்பா. ஸோ நம்மளுக்கு இங்கே டைகர் இருக்கிறதுனால நான் டைகரில் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த பெட் லாஸ் ஆகிருக்கு, பட் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பெட்டு 900ல் பெட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணுறப்போ 3x மேலே போகலை நண்பா. ஸோ அதையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், 900 இங்கே டைகருக்கு நான் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நண்பா 3x யூஸ் பண்ணி ரெக்கவரி பண்ணுற பெட்டு. ஸோ வின் பண்ணிட்டோம் நண்பா. நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3x மேலே இது போகிறதுக்கு சான்சஸ் இல்லை நண்பா, நல்லாவே ரெக்கவர் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், ட்ராகன் இருக்குது. ஸோ நான் ட்ராகனில் பெட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் இந்த கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணுறப்போ 3 லெவலுக்கு மேலே போகலன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே லாஸ் பண்ணியிருக்கோம், பட் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பெட்டு டைகர்லேயே 300 பெட் பண்ணுறேன். ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஸோ இங்கே டைகர் வந்திருக்கு. ஸோ அதனால் டைகரில் பெட் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா, லாஸ் பண்ணியிருக்கோம், பட் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பெட்டு ட்ராகனில் 900 பெட் பண்ணுறேன். ஸோ இங்கே லாஸ்ட்டில் ட்ராகன் தான் வந்திருக்கு. ஸோ நான் 900 பெட் பண்ணிடுறேன். ஸோ ட்ராகன், ஸோ அதனால் ட்ராகனில் 3x. நண்பா வின் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கலாம், 3rd லெவலுக்கு மேலே போகலன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கே 3rd லெவல்லேயே வின் பண்ணிட்டோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு டைகரில் பெட் பண்ணுறேன். ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, வின் பண்ணிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் பெட்டு சேம் டைகரில் பெட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஓகே நண்பா, வின் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராகவே வின் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரிக் நல்லாவே வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ டைகரில் பெட் பண்ணுறேன். ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, வின் பண்ணிட்டோம். இந்த பெட்டும் சூப்பராக வின் பண்ணிட்டோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ட்ராகனில் பெட் பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ட்ராகனில் பெட் பண்ணியிருக்கேன். என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பா, லாஸ் பண்ணியிருக்கோம், பட் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பெட்டு 3x யூஸ் பண்ணுறோம். ஸோ டைகரில் 3x யூஸ் பண்ணி பெட் பண்ணுவோம். ஸோ 300 பெட் பண்ணியாச்சு. ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஓகே நண்பா, லாஸ் பண்ணியிருக்கோம், பட் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பெட்டு 3rd லெவல் பெட் பண்ணுறோம். 3x யூஸ் பண்ணி 900. ஸோ டைகரில் பெட் பண்ணுறேன். ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஓகே நண்பா, வின் பண்ணிட்டோம். ஸோ 3rd லெவல்லே வின் பண்ணிடுறோம் நண்பா. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரிக் சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்கு. நீங்களும் இந்த ட்ரிக் ட்ரை பண்ணுங்கள். நான் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ், ஓகே 10 மினிட்ஸ்லேயே ஒரு 2000 கிட்டே ஏர்ன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. பாய் நண்பா.